இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபஸ்ட் டைம் எடுக்கிற வீடியோ இது. இது நடக்கிறது ஃபைட்டரை பற்றி. ஃபைட்டரை பாருங்க, இது வந்து முழு வளம் பெருஞ்சி வளர்ந்த ஃபைட்டர் புதுசு. அடுத்தது இது வந்து என்னோட பழைய ஃபைட்டர், சி புது புது ஃபைட்டர் சரிதா. இது கை வச்ச உடனே ஓடும், பார்த்தீங்களா. இது வந்து எங்கள் அண்ணனோட ஃபைட்டர். இது யாராலே தான் கிடைக்க முடியாது. இது முதல்ல ஒயிட் கலரில் இருந்தது, பியூர் ஒயிட். ஆனால் இப்போ சண்டை போட ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. இது ஒரே ஒரு சண்டையில் முழுவால பிரிஞ்சிச்சு. அப்போ கூட இது உயிரிழந்தது. இந்த மீன் தான் இம்பார்ட்டன்ட். இந்த தோக்கடிக்கிறது முடியாத காரியம். இதை வச்சு 50 மீன் நான் தோக்கடித்தேன் 5 நிமிஷத்தில். சி 5 சொல்கிறேன் பாருங்க, 10 நிமிஷத்தில் தோக்கடித்தேன். போட்டால் நல்லா வளரும், நிறைய வெறி வரும் பாருங்க. போட்டு அடுத்த செகண்ட் அது சாப்பிடும். அது பார்த்தீங்கன்னா இது கூட சாப்பிட வரும். இதை பார்த்தீங்கன்னா இதான் வால் வளர்ற ஃபுட்டு. இதை போட்டேன்னா இது 5 நிமிஷம் இது கொஞ்சமாக வால் வளரும். இதுக்கு இதை நான் இதை ஏன் நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, உங்கள் வால் தெரிஞ்சு கூட நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு தான். இதுதான் ஒரு பெரிய இடம். இங்கே வந்து நிறைய ஃபைட்டர் வாங்கி வச்சுருக்கோம், நிறைய பேர். இப்போ வந்து இந்த ஃபைட்டரோட திறமையை பாருங்கள். பார்க்க பார்க்க வேகமாக போவோம், பாருங்க. இந்த மாதிரி இது கேப் இல்லைனா ஒரு அட்டை எடுத்து இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டு இப்படி மூடி ஃபுட்டு போட்டு காற்று வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஃபைட்டரை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் தான். இப்போ வந்து இந்த ஃபைட்டர் நல்லா சண்டை போடும். அது குட்டி ஒன்று இருந்ததுனால இப்போ வளர்ந்துச்சு, பாம்பு மீன் மாதிரி இப்போ இருக்குது. அதாவது அரணும். இதோட திறமையை அடிச்சுக்கையா எதாலையும் முடியாது. இது ஒரு ஹாஃப் மூன், அதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு.